இது ஒரு மாயையை உருவாக்கி முன்னாள் போராளிகள் மத்தியிலே இழந்த செல்வாக்கை அல்லது தான் மீண்டும் ஊடுருவி கிழக்கு மாகாணத்திலே அவர் மிக படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். உள்ளே நுழைந்து வடக்கினுடைய ஒரு படையணியை அல்லது போதை வஸ்தை தடுப்போம் என்று கூறுவது என்பது ஏற்கனவே அவர் பல்வேறு விடயங்களை அரச படைகளினுடைய ஒரு பகுதியினர்தான் இதிலே திட்டமிட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதும் யாழ்ப்பாண குடா நாட்டிலும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் போர் இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய அளவிலே கஞ்சா பொதிகள் வருகின்றது என்றால் இவ்வாறு வெடிமருந்துகள் வராது என்பதற்கு என்ன உத்தரவாகும்? அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. வடக்கில் போதைப்பொருள் பாவனையை தடுக்க அம்மான் படையணி என்ற ஒரு அமைப்பு விரைவில் உருவாக்கப்பட உள்ளதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்தினை நீண்ட நாட்களாக வடக்கு கிழக்கில் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவர் என்கின்ற வகையில் இந்த கருத்தினை நீங்கள் எப்படி அரசியல் ரீதியாக பார்க்கிறீங்க? இது ஒரு ஏற்கனவே கரணா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து பல்வேறு தாங்கள் இந்த போராட்டத்தை தோற்கடித்ததாக உரிமை கோரி அமைச்சர் பதவிகளை எல்லாம் அலங்கரித்ததன் பின்னர் கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 2020 அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிட்டு தமிழ் பிரதித்துவத்தை இல்லாமல் செய்துவிட்டு இப்பொழுது திரு பாட்டாளி சம்பிக்க ரணவக்க போன்றவர்கள் 43rd படையணி என்று வைத்திருப்பது போல இது ஒரு மாயையை உருவாக்கி முன்னாள் போராளிகள் மத்தியிலே இழந்த செல்வாக்கை அல்லது தான் மீண்டும் ஊடுருவி கிழக்கு மாகாணத்திலே அவர் மிக படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். அவரை மட்டக்களப்பு மாவட்டமே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலே பன்னிகளிலே உள்ளே நுழைந்து வடக்கினுடைய ஒரு படையணியை அல்லது போதை வஸ்தை தடுப்போம் என்று கூறுவது என்பது ஏற்கனவே அவர் பல்வேறு விடயங்களை அரசாங்கத்திலே அரசாங்கத்தினுடைய படைகள் அல்லது கட்டுமானங்கள் இருக்கத்தக்கதாக இது அரசாங்கம் தான் இதை செய்கிறது, அது அரசுக்கு எதிராகத்தான் அவர் வேண்டுமென்றால் போராட வேண்டுமே ஒழிய வேறு எவருக்கும் அல்ல, எதிராக அல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்த கால சூழ்நிலையில் இந்த கருத்தினை வடக்கிலே அதிக அளவில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக என்கின்ற குற்றச்சாட்டை அவர் கூறுகின்றார் என்று சொன்னால் வடக்கிலே போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் அரசால் முடியாமல் இருக்கிறது? இல்ல, அரசாங்கம் தான் முடியாது என்று இல்ல, அரசாங்கம் தெரிந்துதான் அரச படைகளினுடைய ஒரு பகுதியினர் தான் இதிலே திட்டமிட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதும் யாழ்ப்பாண குடா நாட்டிலும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் போர் முடிவடைந்த தொடர்ந்து முழு இடங்களிலும் அவர்கள் ஊக்குவித்து அவர்களுடைய அனுசரணையோடு தான் நடைபெறுகிறது. இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய அளவிலே கஞ்சா பொதிகள் வருகின்றது என்றால் இவ்வாறு வெடிமருந்துகள் வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆகவே இவர்களுடைய அனுசரணையுடன் அவர்களுடைய அனுமதியோடு தான் கடற்படையினருடைய மற்ற ஏனைய இராணுவம் போலீசாருடைய அனுமதியோடு தான் இந்த போதவஸ்து விடயங்கள் நடைபெற்று வருகின்றன. முழு படைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதுதான் சூழ்நிலை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் கஞ்சா பொதிகள் யாழ்ப்பாணம் வடபகுதிக்கு கொண்டு வரப்பட்டு முழு இலங்கைக்கு அனுப்பப்படுகிறது, இங்கே பரவலாக பாவிக்கப்படுகிறது. ஆனால் மன்னார் ஊடாக வேறு பகுதிகளிலே வந்த ஹீரோயின் போதைப் பொருட்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளால் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்தாலும் தென்னிலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டு
வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆகவே இது ஒரு இடையிலே ஒரு ஒரு டிரான்சிட் பாயிண்ட் போல இருந்தாலும் கூட இதை யாழ்ப்பாண மாவட்டத்திலே வடக்கிலே பலர் பாவிக்க தொடங்கி இளையோர் உட்பட பலர் மரணத்தை சம்பவித்து சந்தித்து அதே போல இப்பொழுது சிகிச்சை நிலையங்களிலும் வாடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விசரவம் எடுக்கின்ற பிரச்சனையாக மாறியிருக்கிறது. சமுதாயத்திலே இது ஒரு எல்லோருமே இதை ஒழிப்பதற்கான தீவிர முயற்சிகளிலே ஈடுபட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றுதான் நான் கூற என்னால் கூற முடியும். இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன. சர்வதேச ரீதியான மேற்பார்வைகள் எல்லாம், சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் எல்லாம் இலங்கை அரசுக்கு ஆங்காங்கே வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சர்வதேச நாணய நிதியம், IMF போன்ற நிதி நிறுவனங்கள் தன்னுடைய கட்டுப்பாடுகளை தொடர்ச்சியாக அந்த கட்டுப்பாடுகளோடு இலங்கையை உள்நுழைவதற்கான அனுமதியை கூட இன்னும் கொடுப்பதில் தாமதித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் சர்வதேச ரீதியான ஒரு கடுமையான அழுத்தத்தை இலங்கை அரசு மீது பிரயோகித்து வடக்கு கிழக்கில் அபகரிக்கப்படுகின்ற காணிகளாக இருக்கலாம், தமிழர்களுடைய அடையாளங்களாக இருக்கலாம், இவற்றை காப்பதில் எதனால் சர்வதேசமும் இந்தியாவும் ஒரு முன்முயற்சியை எடுப்பதில் தாமதிக்கின்றன? இல்ல, நிச்சயமாக இலங்கை மீது அவர்கள் மிக கடுமையான கட்டுப்பாடுகளை நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சர்வதேச நாணய நிதியம் IMF எந்த விதமான உடன்பாட்டுக்கும் வரவில்லை. 2 நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் இலங்கையுடைய பிரதமர் திரு தினேஷ் குலவத்தினா கூட இப்பொழுதுதான் அந்த டிராப்ட் வரைவுகள் தயாரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றதுன்னு சொல்கிறார்கள். ஒழிய இது சரிவர என்பது உடனடியாக சாத்தியமல்ல. இதைவிட இந்த பிரேரணைகளை ஐரோப்பிய யூனியன் வரவேற்றிருக்கின்ற சூழ்நிலையிலே இலங்கைக்கான இந்த GSP+ சருகை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆயத்த ஆடைகள் ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இவர்களுக்கான அந்த தடையை விதிப்பதன் மூலம் அந்த GSP+ என்ற அந்த சலுகையை அவர்கள் மீளப்பெறுவதன் மூலம் இலங்கையிலே பாராளுமன்றத்திலே கூட பலர் உரையாற்றி இருக்கின்றார்கள். சுமார் 600,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகளை இழப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதில் மிக பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருப்பார்கள். இவ்வாறான நெருக்கடி என்பது மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய இலங்கையை மேலும் நெருக்கடிகள் ஆக்கும். அவை இவ்வாறு பொருளாதார தடைகளையும் சர்வதேச சமூகம் அதே போல ஐரோப்பிய நாடுகள் அதே போல அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளும் இதை பற்றி தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் இவர்களால் முழுமையாக இதிலே வெளிவர முடியாமல் இருப்பதற்கு இவர்கள் தெளிவான பாதையை காட்டவில்லை. 2 தோணியிலே கால் வைத்தது போல சீனாவுடனும் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மேற்குலகத்துடனும் அமெரிக்காவுடனும் அதே போல இந்தியாவுடனும் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை இதென்ற தெளிவான நிலப்பாடு சீராகும் வரை அவர்களுடைய அழுத்தங்கள் மிக கடுமையாக இருக்கும். இதை பாவித்து இலங்கையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே மாநிலத்திலே ஒரு இந்த போரா இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்திலே சிங்கள குடியேற்றங்கள், காணி அபகரிப்புகள், அதே போல இந்து ஆலயங்கள் உடைக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவது, இன்றைக்கு கூட காலையிலே கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட நில அளவையாளர்களை பாவித்து இங்கே குருந்தூர் மலை பகுதியிலே அளவு வேலைகள் முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அவை இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு எவ்வாறு இந்தோனேசியாவிலிருந்து கிழக்கு தீமோர் பிரிந்த பொழுது கிழக்கு தீமோர்லே ஈஸ்ட் தீமோர்லே ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடைபெறும் வரை அங்கே அந்த பொதுசன வாக்கெடுப்பிலே சுதந்திரமா சுயாட்சியா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஒரு சுயாட்சியை கூட இந்தோனேசிய அரசாங்கம் வைத்திருந்தது. ஆனால் 90% மேலே விழுக்காட்டுக்கு மேலே சுதந்திரம்தான் தேவை என்று இண்டிபெண்டன்ஸ் தான் தேவை என்று அந்த வாக்கெடுப்பிலே மக்கள் தீர்மானித்தார்கள். அதுவரை ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்றை சர்வதேச சமூகம் ஏற்படுத்தியிருந்தது ஐநாவின் ஏற்பாட்டிலே. அதுபோல சர்வதேச சமூகம் ஒரு இடைக்கால நிர்வாக பொறிமுறையை வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தினால்தான் எங்களுக்கு இந்த விடயங்களை ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்படும் வரை எங்களுடைய தாயகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபாயமான கட்டத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம். அதை செய்வதற்கு மேற்குலகம் தயாராக இருக்கிறது, இந்தியாவும் அதற்கான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நான் இந்தியாவிலே பல தலைவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பலவருடன் பேசிய பேச்சிலிருந்து அவர்கள் இதற்கு ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இங்கே ஈழத்திலே தாயகத்திலே நாங்கள் எல்லோ அணிகளும் சேர்ந்து
அதை வாங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். வாங்குவதிலே யாராவது நீங்கள் போய் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தான், அதிலே பொறுப்பாளிகளாக இருக்க போறவர்கள் தான், பரவாயில்லை இருங்கள். அதிலே எங்களுக்கு பங்குதாரங்கள் கூட நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் ஈழத்தமிழர்கள் தரப்பிலே நாங்கள் இதை நிராகரிக்காமல் இதை சாதகமாக, இப்படியும் ஒரு கருத்து இருக்கின்றது தானே, தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நிகழ்வில் ஏற்பட்ட அந்த குழப்ப நிலை என்பது இன்று பல்வேறு தரப்புகளாலும் இன்று கூர்ந்து அவதானிக்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த இடத்தில் ஏற்பட்ட சலசலப்பு என்பது இன்று பல்வேறுபட்ட விடயங்களிலும் அது உரசி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விடயத்தை கேட்போம் என்கின்றீர்கள். ஒன்றாக சேர்வதற்கான சூழ்நிலை இன்று யுத்தம் முடிந்து 12 ஆண்டுகளின் பின் விரிசல் அதிகரித்த சூழ்நிலை தானே இருக்கின்றது. இதனையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நீங்கள் சொல்றது சரி. பெரும்பாலான காலகட்டங்களில் எங்களுக்கு விரிசலும் பிரச்சனைகளும் தான் இருந்து கொண்டிருக்கின்றன, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2020 கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்ததை தொடர்ந்து 2019 மாவீரர் நாள் அது ஒரு வாரத்திலே வந்த காரணத்தால் தடைகள் பெரிய அளவிலே ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் தியாக தீபம் திலீபனுடைய 2023 நினைவு நாளுக்கு நீதிமன்ற தடைகள் அவர்களால் பெறப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு எங்கும் அதை செய்து கொண்டிருந்த பொழுதுதான் நாங்கள் 10 தமிழ் கட்சிகள் ஒன்றாக கூடி ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தோம். தியாக தீபம் திலீபனுடைய நினைவுகளால் மாத்திரமல்ல, எல்லா ஏனைய நினைவு நாட்களையும் அனுஷ்டிப்பதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும், இடையூறு செய்ய வேண்டாம். அப்படி நாங்கள் கேட்டவுடன் அவர் அனுமதி தருவார் என்று அல்ல, ஆனால் அதை ஒரு வெளிக்கொண்டு வேண்டும் என்ற அடிப்படையில தான் அந்த கோரிக்கையை கேட்டோம். பதில் வரவில்லை. இருந்த பொழுதிலும் நீதிமன்ற தடைகள் வந்தோன்ற நேரத்திலே தான் யாழ்ப்பாண நீதிமன்றம் தடை விதித்திருந்த சூழ்நிலையிலும் கூட அன்றைய தினம் செப்டம்பர் 15 முதல் நாளிலேயே அந்த தடையை மீறி நான் கோப்பாய் பகுதியிலே, கோப்பாய் போலீஸ் நிலைய பகுதி என்பது யாழ்ப்பாண நீதிமன்ற நிலையிலும் அதிலே நினைவஞ்சலி செலுத்திய பொழுதுதான் நானும் என்னுடைய ஆட்டோ சாரதியும் கைது செய்யப்பட்டு 24 மணித்தியாலத்துக்கு மேலே போலீஸ் நிலையத்திலே வைக்கப்பட்டுத்தான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டேன். அப்பொழுது கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்வதற்கான அந்த காரணங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்திய பொழுது நீதிபதியால் அதை மறுக்கப்பட்டு பின்னர் அவர்கள் திருத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முன்வந்தார்கள். அப்படையிலே நாங்கள் வெளியிலே வந்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் 10 கட்சிகளும் கூடி தடைகளை மீறி செய்வதற்கான முன் ஆயத்தங்களில் இருந்து கொண்டிருந்த பொழுதுதான் அன்று கூட உங்களுக்கு முதல் நாள் இரவு கூட 2 முக்கிய தலைவர்கள் திரு ஸ்ரீகாந்த் எங்களுடைய கட்சி தலைவரை தொடர்பு கொண்டு கைவிடலாமா என்று கேட்டிருந்தார். இல்லை, நாங்கள் நடத்தத்தான் வேண்டும் என்று அன்று காலையிலேயே கூட 7 மணிகளிலே கூட நாங்கள் திரு சி வி கே சிவஞானம் ஐயா வீட்டிலே சந்தித்து உடனடியாக சாவை தேரில் இல்லை, நாங்கள் அங்கே செலுத்து அந்த இடத்திலே ஒரு உண்ணாவிரதத்தை செய்வோம் என்று தீர்மானித்து ஒரு கிழித்தட்டு பாய்வது போல அன்றைக்கு உடனடியாகவே அங்கே போய் 100+ எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றி அந்த எதிர்ப்பை தெரிவித்து சரியாக தியாக தீபம் திலீபன் உயிர் பிரிந்த 10:48 தீபத்தை ஏற்றி நாங்கள் அங்கே வழிபாடு செய்தோம். அவை அதே போல அதை தொடர்ந்து 2 பின்னர் வடக்கு கிழக்கு தழுவியோர் பொது வேலை ஹர்த்தால் ஒன்றை அறிவித்து அதிலே முஸ்லீம்கள் கூட ஆதரவு தந்து பெரிய அளவில் நடைபெற்று அவை எல்லோரும் ஒன்றுபட்டு செய்திருக்கிறார்கள், அது மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இதே போலத்தான் 2021 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு தமிழ் தேசிய 3 அணிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று சமய பெரியார்கள் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் அரசியல் கைதிகளுடைய உறவினர்களுடைய அமைப்பு பலரும் சேர்ந்து மத பெரியார்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் பேசி எடுத்த முடிவுகளின் அடிப்படையிலே தான் இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றுதான் முதல் தடவையாக திரு சுமந்திரன் அதை ஏற்றுக்கொண்டார். அதே போல பின்னர் அவர்கள் சொன்னார்கள் சம்பந்தன் ஐயாவும் விக்னேஸ்வரன் ஐயாவும் கஜேந்திரகுமாரும் கேட்டு வைத்தால் போதும், சரி நாங்கள் அதற்கும் சரி என்றோம். அதிலே இனப்படுகொலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்று கேட்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு விடயமும் நடக்கவில்லை என்றல்ல, ஆகவே இப்பொழுது நிலைமை மோசமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல தியாக தீபன் திலீபனுடைய பிரச்சனையிலே முட்டுப்பாட்டு, இனிமேல் இவர்களும் ஒன்று இந்த 3 பிரதான அணிகளும் ஒன்று சேர முடியாத அளவுக்கு நிலைமைகள் போய்விட்டதோ என்று அச்சப்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அவை மக்களை பொறுத்தளவிலே மக்கள் அதுக்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவான நிலைப்பாட்டுக்கு வருவதன் உள்ளாகத்தான். தேர்தல்கள் வருகின்ற பொழுது யாராவது போட்டியிடுங்கள், யாராவது வெற்றி பெறுங்கள், அது ஒரு பகுதியும் இருக்கட்டும். ஆனால் இது மக்களுக்கான விடயத்திலே இங்கிருந்தும் சரி, அதே போல புலம்பெயர் தேசங்கள் இருந்தும் சரி, ஒரு அணியாக எங்களுடைய ஒரே பொது கோரிக்கை
பொதுவான நிலைப்பாடு என்ற ஒரு நிலைமை இருந்தால் அது சர்வதேசத்தை நோக்கி அவர்கள் அதை செயற்படுத்துவது. அவர்கள் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை நிர்வாகத்தில் தரப்போறான்னு அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே குத்து குத்து வட்டு பிரச்சனை என்றால் அவர்கள் இது சரிவராமலும் போகலாம். ஆகவே இதை நாங்கள் எடுத்து அடுத்த கடுத்த கட்டங்களுக்கு செல்வது, ஒரு சுதந்திர தமிழம் வேண்டுமா இல்லையா என்ற வாக்கெடுப்பை நடத்துவதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். இதை நாங்கள் அதை விட்டுட்டு இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் பொதுசன வாக்கெடுப்பை பற்றி ரெஃபரண்டத்தை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அந்த முடிவை எடுக்கவில்லை. அதனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருவாளர்கள் ஸ்ரீதரன் சார்ல்ஸ் நிர்வலனா ஆகிய இருவரும் அமெரிக்கா சென்று திரும்பியதன் பின்னர் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய டெலோ தமிழ விடுதலை இயக்கம் தமிழ மக்கள் விடுதலை கழகம் புலட் ஆகிய ரெண்டும் சேர்ந்து எங்களுடைய திரு விக்னேஸ்வரன் ஐயா அவருடைய தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல திரு சுரேஷ் பிரஜின் தலைமையிலான ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை முன்னணி இபிஆர்ல அதே போல திரு ஸ்ரீகாந்தா நாங்கள் சார்ந்த கட்சி தமிழ் தேசிய கட்சி ஆகிய ஐந்து கட்சிகள் சேர்ந்து பொருசன வாக்கெடுப்பை நாங்கள் கோரியிருக்கோம் பொது வழியிலே. ஆனால் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே மாத்திரம் போட்டிருந்தார்கள் எலெக்ஷன் மினிஸ்டர், இதுவரை அவர்கள் பொது வழியிலே கோரவில்லை. அது இலங்கை தமிழரசு கட்சியும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோருகின்ற நிலைமை ஏற்படுகின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு சாதகமாக வரும். அதே போல இடைக்கால நிர்வாகம் ஒன்றை நாங்கள் பொறுப்பேற்க தயாராக இருக்க வேண்டும். இதிலே 13வது என்ற பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், அது அரசியலமைப்பில் இருக்கக்கூடியபடி. அவை சர்வதேச அமைப்புகள் ஐநாவினுடைய மேற்பார்வையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தப்பட்ட விடயங்கள் ஏன் இடைக்கால நிர்வாகத்தை புலிகள் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை அவர் கோரினார்கள். கோருகின்ற பொழுது யாரும் சொல்லவில்லை அவர்கள் ஒரு 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 ஒற்றையாட்சிக்கு கீழே அது இருக்கிறது ஏன் கோரினார்கள். அதல்ல, அதையே கண்டு இலங்கை அரசாங்கம் பயந்து கொடுக்கவில்லை, நீதிமன்றத்தின் மூலம் தடையை பெற்றார். அதே போலத்தான் சுனாமிக்கு பின்னரான கட்டமைப்பை கூட பி டம்ஸ் என்கின்ற கட்டமைப்பை கூட கிளிநொச்சியிலே தலைமை காரியாலயம் இருக்கின்றது தலைமைச் செயலகம் இருக்கின்றது என்ற காரணத்தை வைத்து இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நிராகரித்திருந்தது. அது இவ்வாறான நிலைமைகளின் மத்தியிலே நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை தாயகத்தை காப்பாற்றி தாயகம் இல்லாமல் போனால் ஒன்றும் செய்யலாம். இப்பொழுது தென்னமரவாடி கிராமத்தை ஒட்டி 47 கிலோமீட்டர் நீளமான குச்சவெளி பிரதேச சபை எல்லையிலே 23 கிலோமீட்டரை தென்னமரவாடியோடு சேர்த்து அனுராபுரம் மாவட்டத்துக்கு அவர்களுக்கு அந்த மாகாணத்துக்கு அவர்களுக்கு கடல் இல்லை தேவையா, இது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. அது தற்காலிகமாக பதவி சரிபரோடும் தென்னமரவாடி தென்னவன் மரபு அடி என்ற சோழர் காலத்து அந்த பாரம்பரிய அந்த கிராமம் திருகோணமலை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்லை, அதுதான் எல்லை கிழக்கு மாகாணத்தினுடைய தொங்கல், அதிலே கொக்குழாய் அந்த வாவி வருகின்றது, அதை கடந்தால் இங்காலே வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் அந்த பாலத்தை கூட போடாமல் இருக்கின்றார்கள். இந்த பூகோள ரீதியான தொடர்பு எங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை வெட்ட வேண்டும் என்று வெட்டி பதவி சிறுவருடன் சேர்த்து விட்டு பின்ன நாளைக்கு இன்னொரு காலத்திலே சிறிது காலத்திலே அனுராபுரம் மாவட்டத்தில் இணைக்க நிரந்தரமாக இணைக்கப்படும், அது அந்த மாகாணத்தில் வடமத்திய மாகாணத்திலே போகும், அவர்களுக்கு கடல் இல்லை தேவையா, அப்படின்னா எங்களுக்கு மலை தேவையா நடக்கும். நாங்கள் இனி அனுமாரை கூட்டிட்டு வந்து நாங்கள் நுவரலியாவிலிருந்து மலைகளை புலந்தெடுத்து கொண்டு முடியும். ஆகவே இவர்கள் சொல்லுகின்ற கூத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எங்களுடைய தாயத்தை காப்பாற்றி வந்த விதத்திலே சர்வதேசத்தை நோக்கி அவர்கள் இந்த இந்த தீர்மானத்திலே ரெஃபரண்டம் என்ற ஒரு வார்த்தை பிரயோகிக்கப்பட்டது. ஆகவே அதை பலப்படுத்தி ஐசிசியிலே போகின்ற பொழுது போகாமலும் விட முடியாமலும் போயிருக்கலாம், போகலாம், அல்லது போய் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமலும் போகலாம். நாங்கள் அதை ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களுடைய இந்த பொதுசன வாக்கெடுப்பை சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்பை நடத்துவதை தீவிரப்படுத்த வேண்டும். நிச்சயமாக 90களுக்கு பின்னர் உலகம் இதை பல நாடுகளிலே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அதை அவர்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கோரிக்கையை நாங்கள் கேட்க வேண்டும். என்ன நாங்கள் எங்களுக்கு ஒருத்தரும் நாங்கள் சும்மா இருக்க ஒருத்தரும் தங்க தாம்பாளத்தில் ஒன்று வச்சு தரமாட்டார். போராடி நாங்கள் தான் கோரிக்கை வைக்க வேண்டும், நாங்கள் தான் போராட வேண்டும். போராடம் என்பது ஆயுத போராட்டம் அல்ல. ஆகவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்களே வைக்காமல் இருந்தால் மற்றவர்களிருந்து எங்களை பிடிச்சி தருவார்கள் தான் அல்ல. ஆகவே அந்த நிலைமையை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாயத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழத்திலே இருக்கக்கூடிய அந்த தேசிய அணிகள் தமிழ் தேசிய அணிகள் அத்தனையும் சேர்ந்து பொதுவான ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டும். அது புலம்பெயர் தேசங்களிடம் அதுவான அவ்வாறான பொதுவான நிலைப்பாடு வருகின்ற பொழுது அது இந்தியா உட்பட மற்ற பல நாடுகள்
அவர்களும் பூகோள நலன் சார்ந்த அரசியலுக்கு பலவற்றிற்கு அவர்கள் இணங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட ஐநா விவகாரங்கள், பிராந்திய வல்லரசினுடைய ஒத்துழைப்புகள், உள்ளக அரசியலினுடைய எதிர்கால ஒற்றுமைகள் தொடர்பான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடன் நேர்காணலை செய்த திரு தமிழசன் அவர்களே, நேர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.